ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு அதை தூக்கி ஃபெவிக்விக் ஊத்திட்டானா ரெண்டுமே மிக்ஸ் ஆகாத தனி தனியாவே இருக்குமா, அதுவும் ஃப்ரீஸ் ஆயிடுமா? ஓகே ஃபைன், நம்ம கிட்ட ஃபெவிக் இல்ல, சோ அதனால நான் அனாபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓபன் பண்ணி இந்த தண்ணி மேல ஊத்தி பாப்போம். தண்ணி மேல ஊத்துனா அது மேல அப்படியே செட்டில் ஆகுது, தெரியவே நினைக்கிறேன். அனாபேண்டை தண்ணிக்குள்ளே போட்டோன்னா ஏன் இப்படி ஒயிட் கலர் லேயராக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, அனாபேண்டு ஃபெய்க் குவிக் இதோட நார்மல் ஃபங்க்ஷன் என்னன்னா, இந்த கண்டெய்னருக்குள் இருக்க வரைக்கும் மட்டும்தான் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். அதே இந்த கண்டெய்னர் விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி ஹீட் ஆகி நம்ம எந்த ஆப்ஜெக்ட் மேலே பேஸ் பண்ணுறோமோ அது மேலே கம்ப்ளீட்டாக சீல் ஆயிரும் ரொம்ப சீக்கிரமாகவே. அதே இந்த அனாபேண்டு தண்ணி கூட ரியாக்ட் ஆகாது. ஸோ நம்ம தண்ணிக்குள்ளே போடுறாங்காட்டிக்கு அதோட ஹீட்டிங் ஃபங்க்ஷன் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணிடும். ஆனால் தண்ணியோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கங்காட்டிக்கு அந்த அனாபேண்டோட சப்ஸ்டன்ஸ் மட்டும் தண்ணிக்கு மேலே இந்த ஒயிட் லேயர் மாதிரி அப்படியே படிஞ்சிருது. அவ்வளோதான், தேங்க்யூ.